ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபியூச்சர் இந்தியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி கிளாஸ் 11 ஜியாகிரஃபி இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் புக்கில் நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படிங்கிற சாப்டர் 5 தான் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 1 ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஸோ பார்ட் 1ல டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து முடிச்சிருக்கோம். அடுத்தது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபாரஸ்ட் கவர்னா என்ன, அதோட கன்சர்வேஷன், வைல்ட் லைஃப்னா என்ன, அதோட கன்சர்வேஷன், அப்புறம் பயோ ரிசர்வ்ஸ். இவ்வளோ தான், ரொம்ப சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இந்த லெசன் முடிச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டே ரெண்டு லெசன் தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாக இந்த புக்கை முடிச்சிடலாம். ஃபாரஸ்ட் கவர் இன் இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, மொத்தமாக இந்தியாவில் 23.28% வந்து இந்தியாவோட லேண்டில் ஃபாரஸ்ட் ஏரியா தான் இருக்குது. இப்போ இந்த ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாக்ட்லி எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்காது. சில ஏரியாஸ் வந்து நார்மலாக இருக்கும், விச் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபாரஸ்ட் லேண்ட் அதாவது நார்மல் லேண்ட் தான், ஆனால் நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்தால் அதை ஃபாரஸ்ட்டாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட் லேண்டும் ஆக்சுவல் ஃபாரஸ்ட் கவரும் கண்டிப்பாக இது வந்து ஃபாரஸ்ட் தான், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா தான் அப்படின்னு ஏரியா இருக்கும், அதுதான் ஆக்சுவல் ஃபாரஸ்ட் கவர். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியான்னு கொடுத்தா எல்லாமே பக்காவாக ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 2011ல் ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 21.28% தான் என்டையர் இந்தியாவில் இப்போ ஃபாரஸ்ட் கவரில் இருக்குது. அதில் ஓப்பன் ஃபாரஸ்ட் வந்து 12.29%, டென்ஸ் ஃபாரஸ்ட் வந்து 8.75% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பர்சன்ட்லாம் நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் சான்சஸ் எழுதும் போது தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த பர்சன்டேஜ்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு எஸ்ஏ எழுதுறதுக்கும் ஆன்சர் எழுதுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக இந்தியாவில் லக்ஷ்மதீப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் 0% ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அந்தமான் அண்ட் நிக்கோபரில் பார்த்தா 86.93% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 10-20% ஃபாரஸ்ட் கவர் இருக்குது. ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி இது மாதிரி ஆரிட் அண்ட் செமி ஆரிட் ரீஜனில் 10% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெனின்சுலா ரீஜனில் தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா மித்தம் இருக்கிற ஏரியாவில் 20-30% வரைக்கும் ஃபாரஸ்ட் கவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் தான், அங்கே வந்து மோர் தென் 30% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இந்தியாவை எடுத்தோன்னா அதோட ஃபாரஸ்ட் கவர், ஓகேங்களா. இப்போது ஆக்சுவல் ஃபாரஸ்ட் கவரை வந்து நாலாக பிரிச்சுருக்காங்க. எப்படி நாலாக பிரிச்சுருக்காங்கன்னா, ஹை கான்சன்ட்ரேஷன் ஒன்று, மீடியம் கான்சன்ட்ரேஷன், லோ கான்சன்ட்ரேஷன், வெரி லோ கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. இப்போது ஃபாரஸ்ட் கவர்னால் என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. இந்தியாவில் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் என்னங்கிறது நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்னா நம்மளுக்கு ஃபாரஸ்ட்டுங்கிறது என்விரான்மெண்ட் வைஸாகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணும், நம்மளுக்கு பை ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் இல்லையா, நம்ம ஃபுட்டு இது அனிமல்ஸுக்கு வந்து ஃபாடர், அந்த மாதிரி நம்ம ஃபர்னிச்சர்ஸ், நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே ஃபாரஸ்ட் வந்து தேவை. ஸோ எக்கனாமிக்கலாகவும் டைரக்ட் இன்டைரக்ட் அட்வான்டேஜ் ஃபாரஸ்ட் நம்மளுக்கு கொடுக்குது. நம்மளோட சர்வைவலும் ப்ராஸ்பரிட்டியும் ஃபாரஸ்ட்டை நம்பி தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ 1952ல் நேஷ்னல் வைட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் பாலிசியை நம்ம ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணோம். நேஷ்னல் வைல்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் பாலிசி ஃபர்ஸ்ட் டைம் 1952ல் வந்து அடாப்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது சின்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து 1988ல் கொண்டு வந்தோம். அது நியூ ஃபாரஸ்ட் பாலிசியை பேஸ் பண்ணி. ஸோ ஃபாரஸ்ட் பாலிசி என்னெல்லாம் சொல்கிறாங்க, அதில் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் 33% நம்மளோட இந்தியாவோட ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் வந்து 33% வந்து ஃபாரஸ்ட் கவருக்கு கீழே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் நான் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னேன், 21.28% இருக்குதுன்னு சொன்னேன், இதை வந்து 33% கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஈக்கலாஜிக்கலாக நம்ம வந்து அதோட பேலன்ஸையும் ஸ்டெபிலிட்டியையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஹெரிட்டேஜ் இருக்குல்ல, அதை வந்து கன்சர்வ் பண்ணணும், ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை நம்ம அதிகமாக கன்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னாலேயும் சரி, நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்னாலேயும் சரி, எரோஷன், ஃப்ளட்டு, ட்ரவுட்ஸு, டெசர்ட் லேண்டு அந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா, அதை எல்லாத்தையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது சாயில் டிக்ரேடேஷன் இதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சோஷியல் ஃபாரஸ்ட்ரியும் அஃபாரஸ்ட்ரேஷனும் பண்ணி தான் நம்மளால் இதை கம்மி பண்ண முடியும். ஸோ இதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் கவர்மெண்ட். அதே மாதிரி மக்கள், ட்ரைபல்ஸு இவங்க எல்லாத்தையும் வச்சு சோஷியல் ஃபாரஸ்ட்ரியையும் அஃபாரஸ்ட்ரேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதை இம்ப்ரூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எது இம்ப்ரூவ் ஆகும், ஃபாரஸ்ட் ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபாரஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது எக்கனாமிக்கலாகவும் அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் ஆகட்டும் நாலேஜ் வைஸாகவும் சரி நம்மளுக்கு நிறைய நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதிகப்படியான மக்கள் வந்து இப்போ அக்ரிகல்ச்சரில் இருக்கோம் இல்லையா. ஸோ அக்ரிகல்ச்சரில் இருக்கும்போது அக்ரிகல்ச்சரும் ஒரு டைப் ஆஃப் ரீசன் தான் ஃபாரஸ்ட் டீக்ரேடேஷனுக்கு. ஸோ ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட்டில் நம்ம மக்களை கொஞ்சம் அதிகமாக உள்ளே கொண்டு வரதும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சோஷியல் ஃபாரஸ்ட்ரினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோஷியல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா பேரன் லேண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி அஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணி என்விரான்மெண்ட்டையும் சொசைட்டியையும் அதாவது சோஷியலாகவும் ரூரலாகவும் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சோஷியல் ஃபாரஸ்ட்ரி. அதாவது ஒரு வறண்ட நிலம் இல்லைன்னா புறம்போக்கு நிலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து எடுத்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெஜிடேஷனை உருவாக்கி ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் சோஷியல் ஃபாரஸ்ட்ரி. ஸோ இது மெயினாக அர்பன் ரீஜன்ஸில் தான் செய்வாங்க. ஸோ இதை வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய டூலாகவும் இருக்குது. ஸோ 1976 பார்த்தோன்னா நேஷ்னல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் வந்து சோஷியல் ஃபாரஸ்ட்ரியை மொத்தம் மூணாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அர்பன் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க, நெக்ஸ்ட்டு ரூரல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு பிரிக்கிறாங்க, தேர்டு வந்து ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த அர்பன் ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, அர்பன் ஏரியாவில் அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் தான் நம்ம அதிகமாக பார்க்கலாம். அப்போது க்ரீன் பெல்ட்ஸு, பார்க்ஸு, ரோட் சைடு அவென்யூ, இண்டஸ்ட்ரி அண்ட் கமர்ஷியல் க்ரீன் பெல்ட்ஸ் இந்த மாதிரி அர்பன் ஏரியாவில் வளர்த்துறதுக்கு பேர் அர்பன் ஃபாரஸ்ட்ரி. இதே ரூரல் ஏரியாஸ்க்கு நம்ம போனோம்னா அக்ரோ ஃபாரஸ்ட்ரியும் கம்யூனிட்டி ஃபாரஸ்ட்ரியும் நம்ம பார்க்கலாம். இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி கம்யூனிட்டி ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னு பார்த்தா, அக்ரிகல்ச்சரையும் ஃபாரஸ்ட் டெவலப்மெண்ட்டையும் சேர்த்தா அதுதான் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. கம்யூனிட்டி ஃபாரஸ்ட்ரினா இப்போ ஒரு கோயில் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கலாம், அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவை மரம்லாம் வச்சு வளர்த்தி பெனிஃபிட் அடையிறது தான் கம்யூனிட்டி ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து மெயினாக வில்லேஜு, டெம்பிள் லேண்டு இங்கெல்லாம் நம்ம அதிகமாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக சொல்லணும்னா ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி. இது வந்து கமர்ஷியலாகவும் இருக்கும், நான் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இருக்கும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சீட்லிங்ஸ் அதாவது விதை போட்டு நாற்று வந்து ரெடி பண்ணி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அதை வாங்கி அவங்க வந்து ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இது மீடியம் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸை அதிகமாகவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி. வைல்ட் லைஃப் வந்து இந்தியாவோட ஒரு பெரிய நேச்சுரல் ஹெரிட்டேஜ். நமக்கு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். வைல்ட் லைஃப் வந்து நம்ம இந்தியாவது ரொம்ப யூனிக்னு சொல்லலாம். வேர்ல்டில் வச்சு பார்த்தா இந்தியா மட்டுமே 4-5% இருக்கும் வைல்ட் லைஃப். இந்த வைல்ட் லைஃப்ஸ் வந்து எதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணி கம்மி பண்ணுது, வைல்ட் லைஃப் ஏன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியெல்லாம் டெக்னாலஜிக்கெல்லாம் அட்வான்ஸ் ஆகிறதுக்கு காடை அழிக்கிறோம். ஸோ நம்ம டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸை வந்து அனிமல்ஸ் நல்லா புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதுங்க வந்து செத்து போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எலிஃபென்ட்ஸ் வந்து ரயில் ட்ராக்ஸில் வந்து அடிபட்டு சாகுது, அதே மாதிரி கம்பி வேலியில் அடிபட்டு சாகுது. இந்த மாதிரி நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து வைல்ட் லைஃபை அதிகமாகவே பாதிக்கப்படுது இல்லைங்களா. அடுத்தது பார்த்தோன்னா நம்ம ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ், காடு அழித்து நம்ம வீடு அங்கே கட்டுறதும் ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம். அதே மாதிரி காடை அழிக்கும்போது நம்ம நார்மலாக டொமஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு கூட ஃபுட்டோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான மரங்களுக்காக
பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வளரக்கூடிய வெஜிடேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மரங்கள் வந்து அங்கேருந்து நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிரேசிங் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ லேண்ட் ஸ்லைட்ஸுக்கு கிரேசிங்குமே ஒரு காரணம்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்புறம் ஹண்டிங், இது நம்ம வந்து போச்சிங் பண்ணுறது, மெடிசினல் பர்பஸ்க்காக பண்ணுறது, அப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் இல்லீகல் ட்ரேட்ஸு, இது எல்லாமே வந்து இன்னொரு பெரிய ரீசனாக இருக்குது. அப்புறம் மெயினாக ஃபாரஸ்ட் ஃபயர். ஃபாரஸ்ட் ஃபயர்னால கடந்த 5 வருஷத்தில் பார்த்தா உலக அளவுலேயும் ஏகப்பட்ட லாஸ் நம்மளுக்கு ஆயிருக்கு. அமேசான், அதாவது உலகத்தோட லங்ஸ் அப்படிங்கிற அமேசானை எவ்வளோ இழந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தான் வைல்ட் லைஃப் வந்து கம்மியாகிறதுக்கான பெரிய ரீசன். ஓகேங்களா? அடுத்தது இந்த வைல்ட் லைஃப் எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஸோ 1997 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்து மொத்தம் 2 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதாவது என்டேஞ்சர்ட்னா அதோட நம்பர்ஸ் வந்து ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலாக கம்மியாகிட்டுருக்கு, விட்டோன்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை, அப்படி ஒரு ஸ்பீஷீஸே உலகத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி என்டேஞ்சர்ட் ஆயிருங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஸ்பீஷீஸை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். செகண்டு, லீகல் சப்போர்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்ஸ்க்கு நம்ம லீகலாக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் செகண்டு. ஸோ 1991 வந்து ஆக்ட் வந்து அமெண்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா 103 நேஷ்னல் பார்க்ஸ் அந்த டைமில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோன்னா 535 வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் இருக்குது. இப்போ யுனெஸ்கோவோட மேன்ஸ் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அந்த மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம், இது வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ இதை பேஸ் பண்ணியும் நிறைய வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். 1973 பர்டிகுலராக சில அனிமல்ஸை மட்டும் எடுத்து அதை ப்ரொடெக்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். எக்ஸாம்பிள், ப்ராஜெக்ட் எலஃபண்ட், ப்ராஜெக்ட் டைகர். ஸோ ஃபஸ்ட்டு வந்தது ப்ராஜெக்ட் டைகர் தான். 17 states வந்து ஆரம்பித்தோம். அப்போ வந்து 44 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்தோம். அதுக்கப்புறமா 1992 ப்ராஜெக்ட் எலஃபண்ட் நம்ம ஆரம்பித்தோம். இதே மாதிரி அதர் ப்ராஜெக்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது க்ரொக்கடைல் ப்ரீடிங் ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட் ஹங்குல், கன்சர்வேஷன் ஆஃப் ஹிமாலயன் மஸ்க்டீர், இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு ஸ்பீஷீஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதும் நம்ம கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா பயோஸ்பியர் ரிசர்வ். பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பர்டிகுலர் டெரஸ்ட்ரியல் ஒரு கோஸ்டல் ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். ஸோ இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது யுனெஸ்கோவோட மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் தான். ஸோ நான் முன்னாடி வந்து MBP சொல்லியிருப்பேன், இல்லை அது MAB. ஓகேங்களா? MAB ப்ரோக்ராம். ஸோ இந்த MAB ப்ரோக்ராமில் வந்து 3 விஷயத்தை செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி அதை கன்சர்வ் பண்ணுறாங்க. அப்புறம் அதோட ஸ்டேட்டஸை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் லெவலில் ரிசர்ச் அண்ட் மானிட்டரிங் பண்ண லாஜிஸ்டிக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் பயோஸ்பியர் ரிசர்வ் நடக்குது. இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து மொத்தமாக இந்தியாவில் பார்த்தோன்னா 18 இருக்குது. அந்த 18 வந்து இந்த யுனெஸ்கோனால 10 ரெக்கக்னைஸ் செய்யப்பட்டிருக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ அந்த 18 வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜஸ்ட்டு இப்போ நீலகிரிஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டேட்டை கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இதை வந்து கவர் பண்ணுது. அடுத்த நந்தா தேவி அப்படின்னு எடுத்தோன்னா உத்தரகாண்டில் இருக்குது. நொக்ரக் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மெகாலயாவில் இருக்குது. மனாஸ் வந்து அசாமில் இருக்குது. சுந்தர்பன் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அப்புறம் கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு எடுத்தால் நான் இதில் ராமேஸ்வரம் ஐலாண்ட்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. கிரேட் நிக்கோபார் எடுத்தோன்னா அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. சிம்பிளிபாலில் எடுத்தோன்னா ஒடிஷாவில் இருக்குது. அப்புறம் திப்ரு அண்ட் சைகோவா எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அஸ்ஸாமில் இருக்குது. டெகாங் அண்ட் தெபாங் இது எங்கே இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. பச்மார்ஹி அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. அப்புறம் கஞ்சன்ஜுங்கா வந்து நம்மளுக்கு தெரியும் சிக்கிமில் இருக்குது. அப்புறம் அகஸ்திய மலை அப்படிங்கிறது வந்து கேரளா தமிழ்நாடு ரெண்டும் இது பண்ணியிருக்கு, கலந்துருக்கு. அப்புறமா அச்சனகுமார் அமர்கந்தக் அப்படிங்கிறது வந்து சத்தீஸ்கரில் இருக்குது.
கச், அது வந்து குஜராத்தில் இருக்குது, ரான் ஆஃப் கச்சுன்னு நம்ம தெரியும் இல்லையா, அது. கோல் டெசர்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த ஏரியாவில் இருக்குது. அப்புறம் செஷாச்சாலம் அப்படிங்கிறது வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. பனா வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ இது வந்து 18 பயோஸ்ஃபியர் ரிசர்வ்ஸ். ஸோ இந்த 18 எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத மெயினாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் 10 ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு இல்லையா, அதுலேயும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம இப்போது புக்கில் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். ஸோ இந்த 4 பயோஸ்ஃபியர் ரிசர்வ்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஃபஸ்ட்டு பார்த்தா நீலகிரிஸ் இருக்குது. நீலகிரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் 10 வந்து ரெக்கக்னைஸ் செய்யப்பட்டது, அதாவது 1986. இதோட ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்த்தா 5520 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. என்னென்ன இதை வந்து கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தா வயநாட், நாகர்ஹோல், பந்திப்பூர் அண்டு முதுமலை. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ஏரியாஸை வந்து கவர் பண்ணுது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருக்குது வயநாட், நாகர்ஹோல், பந்திப்பூர், முதுமலை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாங்சுரி காம்ப்ளெக்ஸு. இதோட வெஜிடேஷன் எப்படிப்பட்ட வெஜிடேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரை ஸ்கர்ப்ஸு, ட்ரை அண்ட் மாய்ஸ்ட் டெசீடியஸ், செமி எவர்கிரீன், வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அண்ட் எவர்கிரீன் ஷோலாஸ். நம்ம அங்கே முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஷோலாஸ்னு சொல்லுவாங்கன்னு. ஸோ இருக்குது கிராஸ்லேண்ட் அண்ட் ஸ்வாம்ஸ், இது எல்லாமே இங்கே நம்ம பார்க்க முடியும். இம்பார்ட்டன்ட் ஹில் ரீஜன்ஸ் எது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீலாம்பூர், அப்பர் நீலகிரிஸ் பிளாட்டியூ, சைலண்ட் வேலி, சிறுவாணி ஹில்ஸ். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஹில்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறமா இங்கே என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நீலகிரி தார் அண்ட் லயன் டெயில்டு மக்காக், இது எல்லாமே வந்து என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். இம்பார்ட்டண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து எண்டமிக் அண்ட் என்டேஞ்சர்ட் பிளான்ஸுமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா எலஃபண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டைகர், கார், சாம்பர், சித்தால் இந்த மாதிரியான அனிமல்ஸ்லாம் இந்த நீலகிரி பயோ ரிசர்வ்ஸில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 80% ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் இந்த நீலகிரிஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு நந்தாதேவி பயோஸ்ஃபியர் ரிசர்வ், இது எங்கே இருக்குது, உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் இது கவர் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சமோலி, அல்மோரா, பித்தோகர் அண்ட் பகேஸ்வர் டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து கவர் பண்ணுது. ஸோ இந்த இதோட ஃபாரஸ்ட் டைப் வந்து டெம்பரேட்டு. அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷீஸ் எது எது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சில்வர் வீட், ஆர்ச்சிட்ஸு, அதாவது ஆர்ச்சிட்ஸ் அப்படிங்கிறதோட டைப்ஸ் என்னென்னா லாட்டிஃபோலி அண்ட் ரோடோடென்ட்ரன், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதோட ஃபவுனா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்னோ லெப்பார்ட், பிளாக் பேர், ப்ரௌன் பேர், மஸ்க் டீர், ஸ்னோ காக், கோல்டன் ஈகிள், பிளாக் ஈகிள், இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதோட மேஜர் த்ரெட்டு எது அப்படின்னு பார்த்தா மெடிசனல் யூஸ்க்காக இந்த பிளான்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு அந்த இடத்த வந்து வெறுமன் ஆக்குறது, ஃபாரஸ்ட் ஃபயர்ஸு, போச்சிங்கு, இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய மேஜர் த்ரெட்ஸு. அதுக்கு அடுத்தது சுந்தர்பன்ஸ். சுந்தர்பன்ஸ் நம்மளுக்கு தெரியும் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வெட்லேண்டு. ஸோ இந்த வெட்லேண்ட் வந்து மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 9630 ஸ்கொயர் கிலோமீட்டரை வந்து கவர் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த வெஜிடேஷன் என்னென்ன டைப் ஆஃப் வெஜிடேஷன் இருக்குது, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது, ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் இருக்குது அண்ட் ஃபாரஸ்ட் ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஹேபிச்சுவேட்ஸ் இங்கே, அதாவது வெஜிடேஷன் இங்கே. அதே மாதிரி இது இம்பார்ட்டண்ட்டாக இன்னொன்று என்னென்னா 200 ராயல் பெங்கால் டைகர்ஸ்க்கு இது வந்து ஹோமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி 170 பேர்ட் ஸ்பீஷீஸும் நம்ம இங்கே பார்க்க முடியும். அடுத்தது ஹைத்ரா ஃபார்ம்ஸ், அதாவது வேல்யூ டிம்பரும் இங்கே இருக்குது. ரொம்ப ரொம்ப வேல்யூ ஆகக்கூடிய, ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக உலகளவில் ஃபேமஸான ஹைத்தீரியா ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற டிம்பரும் இங்கே இருக்குது. அடுத்தது கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்ஃபியர், இது எங்கே இருக்குது. கல்ஃப் ஆஃப் மன்னார் எங்கே இருக்குது, சவுத் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. ஸோ இங்கே வந்து வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மெரைன் பயோடைவர்சிட்டி நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளோ ஹெக்டார் லேண்டு இது கவர் பண்ணுதுன்னா 1,05,000 ஹெக்டார்ஸ் ஆஃப் லேண்டை வந்து இது கவர் பண்ணுது. ஸோ 21 ஐலாண்ட்ஸோட இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. ஸோ என்னென்ன கவர் பண்ணுதுன்னு பார்த்தா எஸ்டுரிஸ், பீச்சஸ், ஃபாரஸ்ட் அண்டு
நியர் ஷோர்ஸ் என்விரான்மெண்ட், சீ கிராசஸ், கோரல் ரீஃப்ஸ், சால்ட் மார்ஷஸ், மேங்க்ரோவ்ஸ், இந்த மாதிரி ஒரு என்டையர் மெரைன் பயோடைவர்சிட்டியை நம்ம இங்கே பார்க்க முடியும். இங்கே என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொன்னால் சீக்கவ், அதாவது துகாங் துகான் அப்படிங்கிற சீக்கவ் வந்து இங்கே என்டேஞ்சர். அதே மாதிரி 6 மேங்க்ரோவ் ஸ்பீஷீஸும் இங்கே வந்து என்டேஞ்சர்ட் தான் இந்த பெனின்சுலர் டைப்பில். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை நான் சொன்னது ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே சீரியஸாக படிக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க, டேஸ் நிறையவே இருக்குது. இப்போ இருந்து படித்தா கூட நம்மளால் இந்த எக்ஸாம்ஸ் எடுத்து வரக்கூடிய இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுங்கள். என்னோட ஒரு சார் சொன்னது தான், நம்மளோட லைஃப்பில் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கும் சேடாக உட்கார வைக்கிறதுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் 24 hours வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எவ்வளோதான் நம்ம கவலைப்பட்டாலும் ஒதுங்கி போய் உட்கார்ந்தாலும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளை விட்டு போகாது. ஸோ அந்த ப்ராப்ளமை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம அது கவலைப்பட்டுக்கலாம் அப்படின்னு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு டாப்பிக்காக நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், நல்லா படிக்கலாம். ஸோ உங்கள் மோட்டிவேஷனை இழக்காதீங்க, டெய்லியும் படிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ.